அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, நெஞ்சார வாழ்த்துகின்றோம். நாள் இனிய நாளாய் இருக்கட்டும். இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய அந்த மடலினுடைய தொடர்ச்சியாக தரப்பட்டிருக்கின்ற வார்த்தையை இப்பொழுது செல்வி பவினா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்போம். உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே, திருமூலுக்கும் ஒன்றே. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமூலத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரிலும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 24 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமளி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை நாமும் சொல்லுவோம். திருப்பாடல் 24. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுளின் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. கடவுள் முகத்தை தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம்மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 12 பிரிவு 12 வாக்குகள் 54-59 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்று சொல்லுகின்றீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்று சொல்லுகின்றீர்கள், அதுவும் நடக்கின்றது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பது ஏன்? நீங்கள் உங்களது எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்களது வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலரோ உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து
வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம், உடல் ஒன்றே, ஆவியும் ஒன்றே, நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமுழுக்கும் ஒன்றே. நாம் கிறிஸ்து இயேசுவையே உணவாக பெற்றுக்கொள்கின்றோமே, அந்த பலிப்பிடத்திலே, அந்த திருப்பந்தியிலே, ஒரே பாத்திரத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இதைத்தான் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வதற்காக மிக அற்புதமாக பவுலடிகளார் கூறுகின்றார். ஒரே நம்பிக்கையிலே பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒரே நம்பிக்கை இருப்பது போல ஒரே உடலும் ஒரே ஆவியும் உண்டு. அவ்வாறே ஒரே ஆண்டவர், ஒரே விசுவாசம், ஒரே திருமுழுக்கு, இதைத்தான் ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திரு அவை என்று நாம் உச்சரித்து நம்பிக்கை கொள்கின்றோம். அந்த ஏக என்று சொல்லுகின்ற பொழுது பல திருச்சபை அல்ல. அதைத்தான் பவுலடிகளாருடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் கேபா கட்சி, நான் அந்திரேயா கட்சி, நான் பவுல் கட்சி என்று கட்சி பிரித்து கொண்டு செய்வது, பணியாற்றுவது என்பது கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல. ஒரே கடவுள்தான். அந்த ஒரே கடவுளைத்தான் பவுலடிகளாரும் கூறுகின்றார், அந்திரேயாவும் கூறுகின்றார், பவுலும் கூறுகின்றார். அந்த ஒரே கிறிஸ்துதான் நமக்காக பாடுபட்டார். கிறிஸ்து என்ன பிளவுபட்டா இருக்கின்றார் என்று கேட்கின்றார். இன்றைக்கு அந்த ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க அந்த திருச்சபை என்பது இன்றைக்கு சிறிது 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 சிறிதாக பிளவுபட்டு பிளவுபட்டு ஆயிரக்கணக்காய் இன்றைக்கு பிரிந்து நிற்பது என்பது கிறிஸ்துவுக்கு என்ன பெருமை சேர்ப்பதாகவா அமைந்திருக்கின்றது இல்லையே என்பதுதானே உண்மை. ஒரே ஆயன், ஒரே மந்தை, இதுதானே ஆண்டவரது மேலான விருப்பமாக இருந்தது. அதே போல எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றுதானே அவர் தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபித்தார். ஒரே செடி, அந்த செடியினுடைய கிளைகள் தானே நாம் அத்தனை பேரும். ஒரே உடல், அந்த உடலினுடைய மாறுபட்ட வேறுபட்ட உறுப்புகள் தானே நாம். மாறுபட்டு இருக்கலாம், வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் இவற்றையும் கடந்து ஒன்றாய் நிற்பதுதானே உண்மையிலேயே அழகுமிக்கதாய் இருக்க முடியும். ஈராயிரம் ஆண்டு காலம் வரலாறு கொண்ட இந்த திருச்சபையானது சமீப காலத்தில் தான், ஏறக்குறைய ஒரு 500 ஆண்டுகளுக்கு உட்படத்தான் இந்த சபையானது பிரிந்து பிரிந்து பிளவுபட்டு பிளவுபட்டு இன்றைக்கு 3000-4000 சபைகளாய் பிரிந்து நிற்கின்றது. ஆளுக்கு ஒரு பெயரை சொல்லிக்கொண்டு, நாங்களும் விவிலியத்தைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், நாங்களும் இயேசுவைத்தான் அறிக்கை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஆளாளுக்கு இன்றைக்கு கடை திறந்து வைத்து கொண்டு வித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வோமையானால் கிறிஸ்து என்ன மகிமைப்படவா போகின்றார்? கிறிஸ்துவுக்கு என்ன அது பெருமையா இல்லையே என்பதுதான் உண்மை. மாறாக ஒன்றுபட்டு ஒரே தாயின் மக்கள், ஒரே குடையின் மக்கள் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில்தான் நாம் உண்மையிலேயே கடவுளை மாட்சிமைப்படுத்த மகிமைப்படுத்த முடியும். அதற்கு மாறான எந்த செயலாக இருந்தாலும் அது இழுக்கு ஏற்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்க முடியும். இதை உணர்ந்து கொள்வோம், ஒன்றுபடுவோம். ஒரே அணியிலே அணிதிரண்டு நாம் அத்தனை பேருமே ஒரே திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். ஒரே ஆவியானவரே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம். அந்த ஒரே சிலுவையில் ஏக மகனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்விலே வேறுபாடுகளை கடந்து நின்று வேற்றுமைகளை பெரிதுபடுத்தாமல் ஒற்றுமைக்குரிய கருவிகளாய் நாம் செயல்பட்டு ஒன்றுபட்டு உண்டு வாழ்வதுதான் சிறப்பானது என்பதை உணர்ந்து செயலாற்ற நாம் முற்படுவோம். அப்பொழுது நிறை அருள், நிறை ஆசீர் நம்மோடு தங்கும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடமாக அமைந்திருக்கின்றது. இந்த சிந்தனையோடு வாழ்விலே செயல்பட இறை அருள் கேட்போம். இணைந்திருங்கள், கேட்டு மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.